சென்னை நுங்கம்பாக்கத்தில் நபார்ட் வங்கி நடத்தும் கைத்தறி திருவிழா கண்காட்சி குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். ஆகஸ்ட் 7ஆம் தேதி தேசிய கைத்தறி தினம் கொண்டாடப்பட்டது. இந்தியாவில் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக கைத்தறி தொழிலானது விளங்குகிறது. தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக மேம்பாட்டு வங்கி தமிழ்நாடு மண்டல அலுவலகம் கைத்தறி கண்காட்சி மற்றும் விற்பனையை சென்னை நுங்கம்பாக்கம் அன்னை தெரசா மகளிர் வளாகத்தில் நடத்துகிறது. ஆகஸ்ட் 7 முதல் 11ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த கைத்தறி கண்காட்சியில் பாரம்பரிய காஞ்சிபுர பட்டுப்புடவை, தஞ்சாவூர் திருபுவனம் கைத்தறிப்பட்டு உள்ளிட்ட புடவை ரகங்களும், இதைத் தவிர பெண்களுக்கான ஹேண்ட்பேக், இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் ஆகியவையும் விற்பனைக்கு உள்ளன. இதுகுறித்து டிடி தமிழ் செய்திகளுக்காக நபார்டின் துணை பொதுமேலாளர் சோமசுந்தரம் அளித்த பேட்டியை பார்க்கலாம். இந்த வருஷம் சிறப்பான ஆடைகள்லாம் நீங்க உற்பத்தி பண்ணிருப்பீங்களா சார்? இந்த வருஷத்துல என்னென்ன அந்த கைத்தறியில இருந்து சிறப்பான ஆடைகள், எந்தெந்த ஊர்ல இருந்து அதெல்லாம் வரவழைக்கப்பட்டிருக்கு? திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து நெசவாளர்கள் செய்த பட்டு சேலைகள் வந்திருக்கிறது. அதே மாதிரி அருப்புக்கோட்டையிலிருந்து பருத்தி சேலைகள் வந்திருக்கிறது. அதை தவிர நெல்லூர், ஆந்திர பிரதேச மாவட்டம் நெல்லூர்லேருந்தும் நால்கொண்டாலிருந்தும் வந்திருக்கிறது. 200 ரூபாய்க்கும் சட்டை கிடைக்குது. புடவைகள் வந்து பட்டுப்புடவையெல்லாம் பார்த்தீங்கன்னா 1500 ரூபாயிலிருந்து பட்டுப்புடவையே கிடைக்குது. ஆனால் இந்த கைத்தறிக்கு வந்து அவங்க நெய்யறதுக்கான கூலியே 3500 ரூபாய் ஆகும். ஸோ அதனால் இதுக்கான ஆட்களை தேடி கொண்டு போய் தான் நம்ம வியாபாரம் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால தான் நம்ம இந்த நிகழ்ச்சியை நுங்கம்பாக்கம் மாதிரி ஒரு இடங்களில் நடத்துகிறோம். ஸோ இங்கே இருக்கிறவங்கெல்லாம், அருகாமையில் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் வசதியாக இருப்பாங்க, அவங்க வந்து வாங்குவாங்கன்ற நம்பிக்கையில் தான் இங்கே நம்ம நடத்துகிறோம். கிட்டத்தட்ட நம்ம நாட்டில் வந்து ஒரு 10 லட்சம் நெசவாளர்கள் இருக்கிறதாக கணக்கு சொல்கிறாங்க. அவங்கெல்லாம் நலிவடைஞ்சிட்டே போகிறாங்க. ஸோ அவங்களுடைய அந்த மாதிரி அந்த தொழிலும் நலிவடைந்து கொண்டே போகிறது. 1500 வருஷமாக இருக்கக்கூடிய தொழிலை மீட்டெடுக்கணும்னா இந்த மாதிரி பொருட்களை நாம் கண்டிப்பாக சப்போர்ட் செய்யணும். திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு நெசவாளர்களுக்கான உற்பத்தி நிறுவனத்தை நாம் நபார்டு வங்கி சப்போர்ட் பண்ணி ஒரு 3 வருஷத்துக்கு அவங்க ஒரு எழுந்து நடக்கிற அளவுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு புது டிசைன், அதுக்கப்புறம் வந்து ஒரு காமன் ஃபெசிலிட்டி சென்டர், அதுக்கப்புறம் அவங்க எக்ஸ்போஷர் விசிட்டு வெளிநாடுகளுக்கெல்லாம் போகிறதுக்கு, அங்கே இருக்கிற மார்க்கெட்டோட, அதுக்கப்புறம் அது ட்ரேசபிலிட்டின்னு சொல்லுவாங்க, இந்த பட்டு எங்கேருந்து வருது, இந்த புடவை யார் நெய்கிறாங்க, இது கடைசியாக வர பொருள் வந்து வரீங்க, அந்த ட்ரேசபிலிட்டிக்கான சப்போர்ட் எல்லாமும் நபார்டு பண்ணுது. மாற்றுத்திறனாளிகள் பயன்பெறும் வகையில் விருதுநகர் மாற்றுத்திறனாளிகளால் தயாரிக்கப்பட்ட பல்வேறு பொருட்களும் விற்பனைக்கு வரவழைக்கப்பட்டுள்ளன. 240 குடும்பங்கள் எங்களுடைய பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் விடுதியின் மூலமாக பயன்படுறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 45 நாள் ட்ரைனிங் நபார்டு வங்கி மூலமாக கொடுத்து சோப்பாயில், பினாயில் மற்றும் ஊதுபத்தி, சாம்பிராணி போன்ற வீட்டு உபயோகப் பொருட்கள் தயார் பண்ணி நாங்கள் கடைகளுக்கு வெளியே இந்த விருதுநகர், மதுரை போன்ற ஏரியாக்களுக்கு ட்ரெயின் மூலமாக போய் சேல்ஸ் பண்ணி எங்களுடைய வருமானத்தை பார்த்துட்ருக்கோம். சென்னை நுங்கம்பாக்கத்தில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த கைத்தறி திருவிழாவில் ஆடைகள் மற்ற பொருட்களும் வந்து இங்கே விற்பனைக்கு வந்திருக்கிறது. குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த ஊதுபத்தி, அகர்பத்திகள் போன்ற பொருட்களும், மற்ற கைவினை கலைஞர்கள் உருவாக்கிய பொருட்களும் இந்த திருவிழாவில் இடம்பெற்றிருக்கிறது. டிடி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராகவனுடன் ராஜகோபாலன், சத்யநாராயணன்.